வெல்கம் டு ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் டிரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஆர்பி அண்ட் எஸ்ஆர்பி கோஆபரேட்டிவ் பேங்க் எக்ஸாம்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்சின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன்லேருந்து பார்ட் ஃபோர் வரைக்கும் வீடியோ வீடியோ வந்து போட்டிருப்போம் அதை பார்க்காம இருக்கவங்க பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க நம்மளோடய யூடியூப்பில் போயிட்டு டிரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்ச் சர்ச் செர்ச் பண்ணி பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த டிஆர்பிஎஸ்ஆர்பி கோஆஆபரேட்டிவ் பேங்க் எக்ஸாம் ப்ரீவஸ் இயர் கொஷின்ஸ்னு கொடுத்துருப்போம் அந்த பிளேலிஸ்ட்டில் பார்ட் ஒன்லேருந்து பார்ட் ஃபோர் வரைக்கும் இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி படிச்சிக்கலாம் ஸோ இதோடைய கொஸ்டின்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளோட டெஸ்ட் பேஜில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணால் எல்லாம் எல்லாமே இதுக்கு மொத்தமாக டூ ஃபார்ட்டி த்ரீ செட் ஆஃப் கொஷின்ஸ் ஏர் கொஸ்டின்ஸ் வந்துருக்கு அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டிஸ்பேஜிங் கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்டேஜ் முடிஞ்சிருச்சு அதோடைய கொஸ்டின்ஸும் சிலபஸ் வைஸ் வந்து நம்ம வந்து போட்டிருப்போம் அதை மட்டும் படித்தாலே போதும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆயிரும் ஸோ விருப்பம் இருக்கவங்க கீழே அதை பற்றி டீட்டெயில்ஸாக கொடுக்குறோம் லிங்க் டெஸ்பேஜ் லிங்க்ன்றது அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம் ஏதாவது டவுட்ஸ்னாலும் நீங்கள் கேட்டுக்கலாம் சரி வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம் கொஸின்ஸ்குள்ளே வந்தாச்சு இந்த கொஸின்ஸ் பார்த்திங்கன்னா மே டூ தௌசண்ட் எயிட்டீனில் டிபார்ட்மெண்டல் டெஸ்ட் ஃபார் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த தோப்பரேவ் டிபார்ட்மெண்ட் ஸோ டிபார்ட்மெண்ட் கண்டிடேடேட் ஆஃபீஸஸ் ஆஃப் தோப்பரேட்டி டிபார்ட்மெண்ட் வச்சு கொஷ்ஷன்ஸாக இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கோபரேஷன்ஸ் வந்து கவர் ஆகும் இந்த கொஷ்ஷன்ஸ் பேப்பரில் மொத்தமாக எயிட்டி கொஸ்டின்ஸ் வந்து இதில் இருக்கும் கோபரேஷன்ஸ் பற்றி மட்டுமே ஸோ டீட்டெயிலாக பார்த்துருவோம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸாக இதில் இருக்கும் ஸோ எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி வாங்க போயிடுவோம் வீடியோக்குள்ளே ஃபஸ்ட் கொஷ்யின் பார்த்துருவோம் ஸ்வீடன் ஸ்வீடனில் சில்லறை கூட்டுருவு விற்பனை சங்கங்களில் மத்திய நிறுவனமாக செயல்படுவதை எவ்வாறு அழைக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க கூட்டுறவு ஃபார்ஃபண்டன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் அந்த ஆன்சர்ஸ் ஸோ கூப் ஃபார்பண்டன் ஃபார் ஸோ கோஆபரேட்டிவ் ஃபார்பண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அதுதான் வந்து ஆன்சர் செகண்ட் செகண்ட் கொஸ்டின் போவோம் சர்வதேச கூட்டுறவு கட்டமைப்பு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஐசிஏ வந்து எப்போ தோற்றுவிக்கப்பட்டாங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தஞ்சு ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஸோ ஐசிஏ இன்டர்நேஷனல் கோஆப்ரேட்டிவ் அலைன்ஸ் வந்து எப்போ வந்து ஃபவுண்டர் பண்ணாங்க எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா எயிட்டின் நைன்டி ஃபைவ் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தஞ்சு அடுத்த மூணாவது கொஸ்டின்ஸ் போயிடுவோம் கிராம கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பு சங்கம் நாளடைவில் ரைஃபீசன் சங்கம் என உருவாக்கப்பட்ட ஆண்டு அப்படி என்னன்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுல தான் வந்து உருவாக்கியிருப்பாங்க அதாவது கிராம கூட்டுறவுச் சங்கங்களின் இணைப்புச் சங்கம் வந்து நாளடைவில் ரைஃபீசன் சங்கம் அப்படின்னு வந்து உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்பன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழு வந்து சரியான பதில் அடுத்தது அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடுவோம் நாலாவது கொஸ்டின்ஸ் பின்வருவனவற்றில் சூல் டெலிச் சங்கங்களை பொறுத்த எது சரியில்லை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க எது சரியில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஸோ விவகார எல்லை குறுகியது விவகார எல்லை குறுகியது தான் வந்து சரியில்லை ஸோ இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எஸ்ஆர்பிக்கும் இதே சிலபஸ் தான் அடுத்து வர சென்ட்ரல் கோப்பரேட்டிவ் பேங்க் எல்லாத்துக்குமே சேம் சிலபஸ் தான் ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின்ஸ் லூர் பிராண்ட் என டென்மார்க் கூட்டுறவுகளில் குறிப்பிடுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அது வந்து தரமான பால் பொருட்களுக்கான வியாபார குறியீடுன்னு சொல்லுவாங்க லூர் பிராண்ட் என டென்மார்க் கூட்டுறவுகளில் குறிப்பிடுவது தரமான பால் பொருட்களுக்கான வியாபார குறியீடு சரிங்களா அடுத்த ஆறாவது குசின்ஸ் போயிடுவோம் நுகர்வு உயிர் கூட்டுறவு சட்டம் ஜப்பானின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டாம் வருடம் இயற்றப்பட்டது இச்சட்டம் எவரின் தத்துவத்தை பின்பற்றியது யாருடைய தத்துவத்தை பின்பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுக்கு ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ராக்டெல் ஸோ நுகர்வு உயிர் கூட்டுவுச் சட்டம் ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் வருடம் வந்து ஏற்றப்பட்டாங்க இச்சட்டம் வந்து ராக்டேலோட தத்துவத்தை வந்து பின்பற்றியது ஓகேங்களா ராக்டேல் தான் சரியான பதில் அடுத்த ஏழாவது கொஸ்டின்ஸ் போயிடுவோம் கீழ்கண்ட கூட்டுறவாளர்களில் அவர்களில் நாடுகளுடன் பொருந்தாதது எது ஸோ ஒரு நாடில் வந்து இது பொருந்தாமல் இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க எனக்கு என்ன இதுனா ராபர்ட் ஓவன் வந்து ஸ்வீடன் சொல்லியிருப்பாங்க இது வந்து பொருந்தாது ஓகேங்களா ஸோ இருக்கலாம் சரியான பதில் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இதெல்லாம் படிச்சுக்கணும் ராக்டேல் முன்னாடிகள் வந்து இங்கிலாந்து ரைஃபிசன் வந்து ஜெர்மனி சா சார்லஸ் ஃபோரியர் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் ஸோ இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க அடுத்த எட்டாவது கொஸ்டின் எந்த வருடம் சர்வதேச கூட்டுறவு கூ கூட்டமைப்பு கூட்டுறவு தத்துவங்களை மாற்றியமைத்தது ஐசி எப்போ பார்த்தீங்கன்னா அதோடைய தத்துவங்களை அது பிரின்ஸிபலை வந்து அமைக்கிறாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஸோ இதுதான் வந்து சரியான பதிலாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க சாரி எய்த்து கொசின்ஸாம் பார்த்துட்ருக்கோம் எந்த ஆண்டு மாற்றினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் தான் வந்து தற்போது இல்லை அந்த கோபரேட்டிவ்லாம் அதாவது இப்போ கரண்டில் இருக்கிற அந்த கோபரேட்டிவ் பிரின்சிபல்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழு தத்துவங்கள் இருக்கும் அந்த தத்துவங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் தான் வந்து மாற்றிருப்பாங்க ஸ்டார்டிங்கில் பன்னெண்டு தத்துவங்கள் இருக்கும் அது வந்து அதில் முக்கியமான முக்கியமானவை முக்கியமன்றவை அப்படின்னு வந்து பிரித்து அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் ஏழு தத்துவங்களாக வந்து மாற்றிருப்பாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் மான்செஸ்டர் மாநாட்டில் வந்து மாற்றி மாற்றிருப்பாங்க அதை வந்து நல்லா வந்து பார்த்துக்கும் அது வந்து கேள்வியிலேருந்து கேட்பாங்க அடுத்த ஒன்பதாவது கொஸ்டின்ஸ் பார்த்துருவோம் கூட்டுருவு கொடியில் எத்தனை வண்ணங்கள் உள்ளன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஏழு வண்ணங்கள் இருக்கும் ஸோ ரெயின்போ கலர் ஓகேங்களா அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச அளவு அடுத்தது பத்தாவது கொஸ்டின் ஒன்றுக்கும் மேற்பட்ட செயல்பாடுகளை கொண்டுள்ள கூட்டுறவு சங்கங்களை இவ்வாறு அழைக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க பல்நோக்கு சங்கம்னு சொல்லுவாங்க ஸோ பல்நோக்கு சங்கம் அப்படின்னு சொல்லுவோம் ஒன்றுக்கும் மேற்பட்ட செயல்பாடு சொசைட்டிகளை கொண்டுள்ள கூட்டுறவு சங்கம்ல எவ்வாறு அழைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி பர்போஸ் சொசைட்டின்னு சொல்லுவாங்க அதான் வந்து பல்நோக்கு சங்கம்னு சொல்லியிருக்காங்க பத்தாவது கொஸ்டின்ஸ்க்கு வந்து டி ஆர் ஆன்சர் பதினொன்று கீழ்கண்டவற்றில் எந்த அமைப்பு தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு இடையே சமநிலையை பேணுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க கூட்டுறவு அமைப்புகள் ஸோ கூட்டுறவு அமைப்புகள் தான் வந்து தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு இடையே சமநிலையை வந்து பேணுகிறது ஓகேங்களா அடுத்து பன்னெண்டாவது கொஸ்டின் ராபர்ட் ஓவனை தீவிரமாக பின்பற்றுவேர் யார் ஸோ ராபர்ட் ஓவனை தீவிரமாக பின்பற்றுவேர் யார்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் வில்லியம் கிம் ஸோ டாக்டர் வில்லியம் கிங் தான் தீவிரமாக பின்பற்றிருப்பார் ஸோ ராபர்ட் ஓவனை தீவிரமாக பின்பற்றியவர் டாக்டர் வில்லியம் கிங் ஓகேங்களா பன்னெண்டுக்கு அடுத்து பதிமூணாவது கொஸ்டின்ஸ் தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஸோ நேஷனல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன்ஸ் அப்படின்னா என்சிடிசி வந்து எந்த ஆண்டு வந்து தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வந்து என்சிடிசி வந்து உருவாயிருக்கும் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான கொஸ்டின்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க என்சிடிசி அதாவது நேஷனல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் தேசிய கூற்று வளர்ச்சிக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு வந்து தோற்றுவிக்கப்பட்டது ஓகேங்களா அடுத்து பதினாலாவது கொஸ்டின்ஸ் அகில இந்திய கிராமிய கடன் மறுஆய்வு குழு டேஸால் ஏற்படுத்தப்பட்டது அதாவது ஆல் இந்தியா ரூரல் கிரெடிட் ரிவ்யூ கமிட்டி வந்து யாரால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க யாராலுன்னா இந்திய ரிசர்வ் வங்கி ஓகேங்களா ஸோ அகில இந்திய கிராமிய கடன் மறுஆய்வு குழு ஓகேங்களா இது யாரால் தோற்றுக்கப்பட்டதுனா இந்திய ரிசர்வ் வங்கி பதினாலுக்கு ஆன்சர்ஸ் என்னென்னா ரிசர்வ் வங்கி ஓகேங்களா அடுத்து பதினஞ்சாவது ஆன்சர்ஸ் கொசின் தேசிய வேளாண்மை மற்றும் ஊக வளர்ச்சி வங்கி அதாவது நபார் நபார் ஏற்படுத்தப்பட்ட பரிந்துரை குழு ஸோ எந்த பரிந்துரை குழு வந்து ஏற்படுத்திச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவராமன் குழு தான் நபார்டில் வந்து தோற்று பரிந்துரை செஞ்சுருப்பாங்க ஸோ சிவராமன் குழு நபார்டுன்னா சிவராமன் குழு ஓகேங்களா அடுத்து பதினாறாவது கொசின்ஸ் வைத்தியநாதன் குழு பரிந்துரைகளில் முக்கியத்துவம் அளிப்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி கிராம கூட்டுறவு வங்கிகளை புத்துயிர் விட்டுவது வைத்தியநாதன் குழு பரிந்துரைகள் முக்கியத்துவம் அளிப்பது எதுனா கிராம கூட்டுறவு வங்கிகள் புத்துயிர் புத்துயிரொட்டுவது தான் அவங்களுக்கு வந்து இது கிராம கூட்டுறவு வங்கி ஸோ வைத்தியநாதன் கமிட்டி தான் பார்த்தீங்கன்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தை வந்து தோன்றதுக்கான ஒரு இதை வந்து பரிந்துரை செஞ்சிருப்பாங்க ஸோ அது அதுவும் வந்து வரும் ஸோ கிராம க கூட்டுறவு வங்கிகளை தான் இவருடைய வந்து முக்கியமான பரிந்துரைகளாக இருந்திருக்கும் அடுத்து பதினேழாவது கொஸ்டின் சார் ஃப்ரெடரிக் நிக்கல்சன் தனது அறிக்கையில் கூட்டுறவு சங்கங்கள் இந்தியாவில் தொடங்கலாம் என பரிந்துரைத்தார் ஸோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பதினேழுக்கு வந்து என்ன ஆன்சர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்துருவோம் பதினேழுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ரைஃபிசன் மற்றும் சூழ் சங்கங்கள் ஸோ சார் பெட்ரிக் நிக்கில்சன் பார்த்தீங்கன்னா தன் அறிக்கையில் கூற்று சங்கங்கள் இந்தியாவில் தொடங்கலாம் அப்படின்னு பரிந்துரைத்த வந்து ரைஃபிசன் மற்றும் சூழ் சங்கங்கள் தான் ஸோ சரியான ஆன்சர்ஸ் ஆப்ஷன் ஏ அடுத்து வந்து இவ பதினெட்டாவது கொஸ்டின்ஸ் வந்து போயிடுவோம் மெக்கலகன் குழு தப்பொழுது த எப்பொழுது தனது அறிக்கையை வந்து சமர்ப்பித்தது ஸோ மெக்கலகன் குழுக்கு பார்த்தீங்கன்னா எப்பொழுது தனது அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் வந்து மெக்கலகன் குழு வந்து தனது அறிக்கை வந்து சமிட் பண்ணியிருப்பாங்க மெக்கலகன் கமிட்டி ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் மெக்கலகன் குழு வந்து தனது அறிக்கையை வந்து சமர்ப்பி அடுத்து பத்தொம்பதாவது கொஸ்டின் கிராஃபிக் கார்டு குழு ஸோ கிராஃபிக் கார்டுன்னு ஒரு கமிட்டி இருக்குது அந்த கமிட்டி தொடக்க வேளாண்மை கூட்டு சங்கங்கள் குறித்து எவ்வாறு பரிந்துரை செய்தது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ கிராஃபிக் கார்டு கமிட்டி த ரெக்கமண்டேஷன்ஸ் கிராஃபிக் கார்டு வித் ரெஸ்பெக்ட் டு பேக்ஸ் ஆர் ஸோ பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஸோ அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் வந்து கூற்று சங்க அதாவது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் குறித்து எவ்வாறு பரிந்துரை செய்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க பத்தொன்பதாவது கான்சென்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சந்தி அதாவது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை பல்நோக்கு சங்கங்களாக மாற்றியமைக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதாவது என்ன பிரைமரி அக்ரிகல் கோஆபரேட்டிவ் சொசிட்டி வந்து மல்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ திருச்செங்கோடுலாம் எடுத்திங்கன்னா மல்டி பர்பஸஸ் இது வந்து பண்ணிகிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் இது அர்த்தநாரீஸ்வரர் என்னதுன்னா அரிசி இருக்குங்களே அது பண்ணுவாங்க அதில் பெட்ரோல் பங்க் வச்சிருக்காங்க அதுமாரி நிறையா வந்து மல்டி பர்பஸஸ் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ கிராஃபிக் கார்டு கமிட்டி பார்த்திங்கன்னா என்ன என்னதான் பரிந்துரை செஞ்சுருக்காங்கன்னா ம பேக்ஸ் வந்து மல்டி பர்பஸ் இதுக்காக வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இருபதாவது கொஷின்ஸ் வந்து பார்த்துருவோம் தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நபார்டு வந்து எப்போ வந்து தோற்றுவிச்சாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஸோ ஓகேங்களா நபார் இது வந்து எந்த குழு வந்து பரிந்துரை செய்தது சிவராமன் குழு அது வந்து நீங்க வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்த இருபத்தாறாவது கொஸ்டின்ஸ் வந்து போயிடுவோம் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் கூற்றுவின் முக்கியத்துவம் ஜனநாயகத்தில் திட்டமிட்ட பொருளாதார நடவடிக்கைகளை அடையும் கருவி என குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இருபத்தொன்னுக்கு ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ முதலாவது ஐந்தாண்டு திட்டம் ஸோ ஃபஸ்ட் ஐந்தாண்டு திட்டத்தில் தான் ஸோ ஜனநாயகத்தில் திட்டமிட்ட பொருளாதார நடவடிக்கைகளை அடையும் கருவி என குறிப்பிட்டிருப்பாங்க ஐந்தாண்டு திட்டத்தில் கூட்டுறவின் முக்கியத்துவம் பற்றி ஓகேங்களா அடுத்து வந்து இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் தமிழகத்தில் நுகர்வோர் கூட்டுறவு அமைப்பு முறை டேஸ் கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க எத்தனை அடுக்குமுறை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் நுகர்வோர் கூட்டுறவு அமைப்பு முறை எத்தனை அடுக்குமுறையை கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றை அடுக்கு நுகர்வோர் கூட்டுறவு அமைப்புன்றது ஒற்றை முறை ஓகேங்களா நல்லா நான் வச்சுக்கோங்க இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கன்சூமர் கோஆப்ரேட்டிவ்ஸ் இன் தமிழ்நாடு ஆர் ஆன் சிங்கிள் டயர் ஓகேங்களா ஆன்சர் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க சாரி இருபத்தி ரெண்டாவது குஸ்டின் சார் மூன்று அடுக்குமுறை தான் சாரி மாதிரி சொல்லியிருப்போம் இருபத்தி ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா மூன்று முறை ஓகேங்களா தமிழகத்தில் நுகர்வோர் அமைப்பு முறை மூன்று அடுக்கு முறை சீனாலையும் பார்த்தீங்கன்னா சீனாவில் பின்பற்றக்கூடிய கூட்டுறவு அமைப்பு முறையை மூன்று முறை வரும் ஸோ தமிழ்நாட்டிலேயும் மூன்று முறை வரும் சீனா தமிழ்நாட்டில் நுகர்வோர் கூட்டமைப்பு மூன்று அடுக்கு முறை தென் வந்து சீனாலே வந்து மூன்று அடுக்கு முறை இருக்கும் இங்கிலாந்துல இத்தாலியில் பார்த்தீங்கன்னா இரண்டு முறை அந்த மாதிரி வந்து பின்பற்றிருப்பாங்க ஸோ தமிழ்நாட்டில் நுகர்வோர் கூட்டு அமைப்பு மூன்று அடுக்குமுறை த்ரீ டயர் ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா கீழ்கண்டவற்றில் எது நுகர்வோர் கூட்டுறவின் நோக்கம் அல்ல அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க நுகர்வோர் கூட்டுறவின் நோக்கம்ன்றது என்ன அல்ல அப்படின்னா விவசாயிகளுக்கு நுகர்வோர் கூட்டுறியின் நோக்கம் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் கடன் விழுங்குதல் அவங்களோட நோக்கமாக இருக்காது மற்றதெல்லாம் நோக்கமாக இருக்கும் அதையும் படிச்சுக்கணும் தரமான நுகர்வோர் பொருட்களை வைத்திருத்தல் நுகர்வோர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அத்தியாவசிய விலை கட்டுக்குள் வைத்திருத்தல் இதெல்லாம் அவங்களுடைய நோக்கமாக இருக்கும் ஓகேங்களா இருபத்தி நாலாவது கொஸ்டின்ஸ் இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் என்சிசிஎஃப் அதாவது நேஷனல் கோஆப்ரேட்டிவ் கன்சூமர் ஃபெடரேஷன்ஸ் ஸோ வாஸ் எஸ்டாபிளிஸ் எப்போ வந்து பண்ணாங்க அதாவது தேசிய கூட்டுறவு நுகர்வோர் இணையம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எப்போது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஸோ இயர்ஸ்லாம் வந்து ஒரு நோட்டில் வந்து எழுதிக்கோக்கோ அப்போ தான் உங்களுக்கு வந்து மைண்டில் ஞாபகமாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் தான் தேசிய கூட்டுறவு நுகர்வோர் இணையம் தோற்றுவிக்கப்பட்டது ஓகேங்களா இருபத்தஞ்சாவது கொஸ்டின் பார்த்துவோம் இந்தியாவில் முதல் நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இருபத்தஞ்சுக்கு ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி அதாவது திருவள்ளிக்கேணி நகர நுகர்வோர் சங்கம் சோ இந்தியாவின் முதல் நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் எங்க தொற்று இருக்காங்கன்னா நகர நுகர்வோர் சங்கம் ஓகேங்களா இந்தியாவின் முதல் நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் திருவள்ளிக்கனி நகர நுகர்வோர் சங்கம் அடுத்து இருபத்தாறாவது ஆறாவது தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எப்ப அப்படின்னு கேட்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு ஆறு என்னைக்குமே கன்ஃபியூசனாக கூடாது ஒரு நோட்ல போட்டு எழுதிக்கோங்க தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இந்தியாவில் எத்தனை மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலைகள் செயல்பட்டு வருகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க எத்தனைன்னா எழுநூத்தி பதினெட்டு இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக் கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் ஹோல்சேல் ஸ்டோர்ஸ் எவ்வளவு இருக்குன்னா எழுநூத்தி பதினெட்டு ஸோ இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா எத்தனை மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலைகள் இருக்கு அப்படின்னா எழுநூத்தி பதினெட்டு இருக்கு ஓகேங்களா அடுத்து இருபத்தெட்டாவது கொஸ்டின் மகளிர் நுகர்வோர் கூட்டுறுவு பண்டகசாலை அமைப்பதை பரிந்துரைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இருபத்தெட்டுக்கு வந்து பி டாக்டர் நடேசன்ஸ் தான் ப பரிந்துரைப்பார் அதே ஹூர் ரெக்கமெண்ட் உமன் கன்ஸ்யூமர் கோப்ரேட்டிவ் ஸ்டோர்ஸ் டாக்டர் நடேசன்ஸ் ஓகேங்களா நான் வச்சுக்கோங்க மகளிர் நுகர்வோர் கூற்று பண்டகசாலையை டாக்டர் நடேசன் வந்து பரிந்துரைத்திருப்பார் பொது விநியோக திட்ட கடைகளில் பயன்படுத்தப்படும் இயந்திரம் ஸோ இப்போ இந்த ரேஷன் கடையெல்லாம் என்ன இயந்திரத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க ஸோ பிஓஎஸ் பாயிண்ட் ஆஃப் சேல் அதாவது விற்பனை முனியம் இதுதான் வந்து சரியான பதில் ஓகேங்களா அடுத்து முப்பதாவது கொஸ்டின் இந்தியாவில் முதல் கூட்டுறவு விற்பனை சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட இடம் ஸோ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா முதல் கூட்டுறவு விற்பனை சங்கம் கேள்வியை நல்லா படிச்சுக்கணும் முதல் முதல் கூட்டுறவு விற்பனை சங்கம் பார்த்தீங்கன்னா ஹப்ளி ஸோ இந்த இடத்துல தான் ஆரம்பிச்சிருப்பாங்க ஹூப்ளி இங்கிலீஷில் படித்தா ஸோ அதாவது இந்தியாவில் முதல் கூட்டுறவு விற்பனை சங்கம் அதாவது இந்தியா த ஃபஸ்ட் மார்க்கெட்டிங் கோஆப்ரேட்டிவ் வாஸ் ஆர்கனைஸ் அட் ஹூப்ளி ஓகேங்களா ஆப்ஷன் டி தான் சரியான பதில் முப்பத்தெண்டாவது கொஸ்டின்ஸ் வந்து போயிடுவோம் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த நிதியுதவும் முன்னோடி நிறுவனம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க முப்பத்தொன்னுக்கு ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி என்சிடிசி தான் தேசிய கூட்டுறவு வளர்ச்சி நிலகம் நேஷனல் கோஆப்ரேட்டிவ் அதாவது நேஷனல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ஸ் தான் சரியான பதில் அதாவது என்சிடிசி கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த நிதியுதவும் முன்னோடி நிறுவனம் தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகம் ஓகேங்களா

இஸ்ரேலில் மொசவ் என்பது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க எதனுடன் தொடர்புடையதுன்னா கூட்டு பண்ணை முறை அதாவது கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங்கோட தொடர்புடையது மொசவுன்றது இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா மொசவ் என்பது எதனுடன் தொடர்புடையனா கூட்டுவு பண்ணை முறை கோபரேட்டிவ் ஃபார்மிங் ஓகேங்களா அடுத்த முப்பத்தி நாலாவது கொஸ்டின்ஸ் பார்த்து தேசிய பால்வள வாரியம் எப்பொழுது உருவாக்கப்படுது என்டிடிபி நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு வந்து எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க எந்த இயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலேருந்து என்டிடிபி வந்து உருவாக்கியிருப்பாங்க சரிங்களா நான் வச்சுக்கோங்க அடுத்து கைரா மாவட்டத்தில் ஆனந்த் என்னும் இடத்தில் அமைக்கப்பட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் இவ்வாறு பிரபலமாக அழைக்கப்படுகிறது எவ்வாறு பிரபலமாக அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமுல் நிறுவனம் ஸோ ஸோ ஆனந்த் மில்க் லிமிடெட் அமுல் என்பதும் விரிவாக்கம் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க ஆனந்த் மில்க் யூனியன் லிமிட்டெட் அது கைரா மாவட்டத்திலேருந்து இருக்குது ஆனந்த் நிமிடத்தில் அமைக்கப்பட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றையும் எவ்வாறு பிரபலமாக அழைக்கப்படுகிறது அமுல் ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட் ஓகேங்களா அதை வச்சுக்கோங்க அடுத்து முப்பத்தி ஆறாவது வந்து வந்து நம்ம போயிடுவோம் பால் பெருக்கு திட்டத்தின் மூன்றாம் கட்டம் முடிவுக்கு வந்த ஆண்டு த தேர்ட் பேஸ் ஆஃப் ஆப்ரேஷன் ப்ரோக்ராம் வாஸ் எப்ப வந்து கம்ப்ளீட் ஏதாவது ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு த மூன்றாம் கட்டம் எப்போ முடிவுக்கு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுல தான் முடிவுக்கு வந்திருக்கும் சரிங்களா முப்பத்தேழாவது கொஸ்டின் பார்த்துருவோம் வீட்டு வசதி கூட்டுறவு சங்கம் முதலில் துவங்கப்பட்ட இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க த ஃபர்ஸ்ட் ஹவுசிங் கோஆபரேட்டிவ் வாஸ் ஃபார்முலாட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஸோ வீட்டு வசதி கூட்டுறவு சங்கம் முதலில் துவக்கப்பட்ட இடம் பெங்களூர் ஓகேங்களா அடுத்தது முப்பத்தெட்டாவது கொஸ்டின் யாருடைய கூட்டுறவு சங்கங்களின் நிர்வாகத்திற்கு சம்பளம் வழங்காமல் ஒரு மதிப்பு பணியாக இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க எப்போ யாருன்னா ரைஃபிசன் சங்கங்கள் ஓகேங்களா ஆப்ஷன் ஏதேதான் சரியானது கீழ்கண்டவற்றில் எது சர்க்கரை ஆலைகளின் கரும்பிலிருந்து பெறப்படும் பொருள் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க எதுனா பிசின்கள் வந்து இருக்காது ஓகேங்களா கீழ்க்கு எது சர்க்கரை ஆலைகளின் கரும்பிலிருந்து பெறப்படும் துணை பொருள்னா பிசின்கள் வந்து வராது ஓகேங்களா மற்றதெல்லாம் ஒரு கழுவிச்சார் வரும் அழுத்தம் மண் கரும்பு சக்கை எல்லாமே வரும் ஓகேங்களா பிசின்கள் வராது அடுத்து நாற்பது தமிழ்நாடு கூட்டுறவு சர்க்கை சர்க்கரை ஆலைகளின் இணையம் அமைந்துள்ள தமிழ்நாடு கோபரேட்டிவ் சுகர் மில்ஸ் இஸ் அட் எங்கே இருக்காங்க சென்னையில் தான் இருக்கு ஓகேங்களா இது வந்து சென்னையில் தான் இருக்கு அடுத்து நாற்பத்தெண்டாவது கொஸ்டின் கூட்டுறவு சங்கங்களால் நடத்தப்படும் பண்ணை பசுமை நுகர்வோர் சில்லறை விற்பனை நிலையங்கள் விற்கப்படுவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க காய்கறிகள் மற்றும் பழங்கள் வந்து விற்பாங்க ஃபார்ம் ஃபார்ம் ஃப்ரெஷ் அவுட்லெட் சீன் பை கோபரேட்டிஸ் ஆர் செல்லிங் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஓகேங்களா ஆப்ஷன் சரியான சரியானது காய்கறிகள் மற்றும் பழங்கள் ரெண்டாவது கொஸ்டின்ஸ் போயிரு கீழ் கண்டவற்றில் எது உர கூட்டுறவு நிறுவனம் ஸோ கீழ் கண்டவற்றில் எது வந்து ஃபெர்டிலைசர் கோஆபரேட்டிவ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க நேஃபட்டா இல்லை கிரிப்கோவா ஆமாம் கிரிப்கோ தான் ஆன்சர் என்சிஐயுன்றது நேஷனல் கோபரேட்டிவ் யூனியன் அது வரும் என்சிடிசி நேஷனல் கோஆபரேட்டி டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ஸ் வந்துடும் ஓகேங்களா அப்புறம் வந்து கிரிப்கோ தான் வந்து உர கூட்டுறவு நிறுவனம் ஒவ்வொரு சொசைட்டிக்கும் வந்து கிரிப்கோ தான் அவங்க வந்து இஃப்கோ அண்ட் கிப்கோ ரெண்டு பேருமே வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க நாற்பத்தி ரெண்டுக்கு சரியான பதில் இஃப் கிரிப்கோ ஓகேங்களா அடுத்தது நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் போயிடுவோம் தொழில் கூட்டுறவுகளில் மிகப்பெரிய அங்கம் வகிப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணுக்கு சரியான பதில் என்னன்னா நெசவாளர்கள் கூட்டுறவுகள் அதாவது தொழில் கூட்டுறவு மிகப்பெரிய அங்கம் அமைப்பது நெசவாளர் கூட்டுறவுகள் ஓகேங்களா தொழிலாளர் கூட்டுறவுகளின் தேசிய இணையம் எங்கு அதாவது என்எல்சிஎப் நேஷனல் லெவல் ஃபெடரேஷன்ஸ் ஆஃப் லேபர் கோஆப்ரேட்டிவ்ஸ் தொழிலாளர் கூட்டுறவுகளில் தேசிய இணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்ப அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று தான் சரியான பதில் ஓகேங்களா அடுத்து நாற்பத்தஞ்சாவது அஞ்சாவது கொஸ்டின் மீன்வள கூட்டுறவுகள் டேஸின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குகின்றன மீன்வள கூட்டுறவுகள் யாரோட கட்டுப்பாடுகள் எங்குதான் மீன்வளத்துறை இயக்குநருடைய கட்டுப்பாடுகளுக்கு டைரக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா அடுத்து நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் போயிருவோம் என்சிசிடி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்சிசிடி என்பதன் விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கும் நேஷனல் கவுன்சில் ஃபார் கோபரேட்டி ட்ரைனிங் என்சிசிடின்றது கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் வரும் அப்ப நாற்பது அறுக்கு ஆன்சர்ஸ் என்ன ஆப்ஷன் சி தான் சரியான பார்த்து தேசிய கூட்டுறவு பயிற்சி குழுமம் ஓகேங்களா அடுத்த நாற்பது ஏழாவது கொசின்ஸ் போயிடும் கூட்டுறவு கல்வி நிதியினை கீழ்கண்டவற்றில் எதற்கு பயன்படுத்தக்கூடாது அந்த கல்விக்கு ஒரு நிதி தருவாங்க அதை எதற்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா கூட்டுறவுகளுக்கு கடன் வழங்குறதுக்காக நீங்கள் வந்து பயன்படுத்தி இருக்கிற டூ டென் லோன் ஃபார் கோபரேட்டிவ்ஸ் லோன் ஆஃப் கோஆபரேட்டிவ் நீங்கள் வந்து கூட்டுறவுக்கு வந்து கடன் வழங்குறதுக்காக இந்த ஃபண்டை நீங்கள் எப்பயுமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாற்பத்தெட்டாவது கொஸ்டின்ஸ் என்ன உறுப்பினர் கல்வி திட்டத்தை நடத்துவது மெம்பர் எஜுகேஷன் ப்ரோக்ராம் இஸ் ஆர்கனைஸ் பை யார் நடத்துறாங்க அப்படின்னா மாவட்ட கூட்டுறவு ஒன்றியம் டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் யூனியன் தான் ஸோ மாவட்ட ஒவ்வொரு மாவட்டத்திலும் கூற்று ஒன்றியம் இருக்கும் இந்த ஹெட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கும் ஓகேங்களா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் யூனியன் மாவட்ட கூட்டுறவு ஒன்றியம் தான் பார்த்தீங்கன்னா உறுப்பினர் கல்வி திட்டத்தில் நடத்துது ஓகேங்களா அடுத்த நாற்பத்தி ஒன்பது வைகுத் மேத்தா தேசிய கூட்டுறவு மேலாண்மை எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருப்பாங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் புனேல அமைஞ்சிருக்கும் ஓகேங்களா அடுத்த ஐம்பதாவது கொஸ்டின் தொண்ணூற்றி ஏழாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்னின் படி இந்திய குடிமக்கள் கூட்டுவுச் சங்கங்களை உருவாக்குவது அவர்களின் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அவர்களின் அடிப்படை உரிமைகள் ஓகேங்களா தொண்ணூற்றேழாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்னின் படி இந்திய குடிமக்கள் கூட்டுறவுச் சங்கங்களை உருவாக்குவது அவர்களின் அடிப்படை உரிமைகள் த ஃபண்டாமெண்டல் ரைட்ஸ் அது வந்து ஒரு அடிப்படை உரிமை ஓகேங்களா அடுத்து ஐம்பத்தேறாவது கொஸ்டின்ஸ் போயிடுவோம் கூட்டுறவு நிறுவனங்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக குழுவில் அதிகபட்சமாக டேஷ் உறுப்பினர்களுக்கு மிகாமல் இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எத்தனை உறுப்பினா இருபத்தொரு உறுப்பினர்களுக்கு மிகாமல் இருக்கணும் கூட்டுறவு நிறுவனங்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக குழுவில் அதிகபட்சமாக இருபத்தொரு உறுப்பினர்களுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அடுத்த ஐம்பத்தி ரெண்டாவது கொஷின்ஸ் போயிடுவோம் ஒரு தொடக்க கூட்டுறவுச் சங்கத்தின் நிர்வாக குழுவை கலைப்பது எத்தனை மாதங்களுக்கு செல்லுபடியாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க எத்தனை மாதம்னா ஆறு மாதத்துக்கு வந்து செல்லுபடியாகும் ஓகேங்களா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாக குழுவை கலைப்பது என்பது எத்தனை மாதங்களுக்கு சொன்னால் ஆறு மாதத்துக்கு செல்லுபடியாகும் நம்ம சொ எனக்கு போர்ட் ஆஃப் கமிட்டியே வேணாம் எல்லாத்தையும் கலைச்சிடலாம் அப்படின்னா ஆறு மாதத்துக்கு வந்து கலைச்சிட்டு அது செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி மூணாவது கொஸ்டின்ஸ் போயிடுவோம் ஒரு கூட்டுறவு சங்கத்தின் பொது பேரவையை நிதியாண்டு முடிவிட்டு டேஸுக்குள் கூட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி மூணுக்கு சரியான பதில் என்னென்னா ஆறு மாதங்கள் ஒரு கூட்டுறவு சங்கத்தின் பொது பேரவையை வந்து ஜென்ரல் பாடி ஸோ பொது பேரவையை நிதியாண்டு முடிவிட்டு டேஸுக்குள் கூட்டம்னா ஆறு மாதங்களுக்குள்ள வந்து பண்ணிடணும் ஓகேங்களா அடுத்தது ஐம்பத்தி நாலு இந்திய வரையறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இந்தியன் லிமிடேஷன்ஸ் ஆக்ட் வாஸ் என்கிட்ட எப்போ வந்து இது பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஃபிஃப்டி ஃபோருக்கு சரியான பதில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஓகேங்களா அடுத்த ஐம்பத்தஞ்சாவது கொஸ்டின் போயிடுவோம் கூட்டுறவுச் சங்கங்களுக்கு தேர்தல் நடத்துவதற்கு தேர்தல் தேதி தேர்தல் செயல்முறை திட்டம் தயார் செய்வது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐம்பத்தஞ்சுக்கு வந்து சரியான பதில் என்னன்னா தமிழ்நாடு கூட்டுறவு தேர்தல் ஆணையம் இவங்க தான் வந்து எல்லா வேலையும் வந்து செஞ்சுவாங்க ஸோ இன்னும் வந்து ரீசெண்டாக வந்து கோபரேட்டிவ் எலெக்சன்ஸ்லாம் வரப்போகுது அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு கூட்டுறவு தேர்தல் ஆனால் வந்து இவங்க வந்து இது பண்ணுவாங்க அடுத்து வந்து ஐம்பத்தாறாவது கொஸ்டின் நிர்வாக குழுவின் அலுவலக நிர்வாகி என்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா தலைவர் அல்லதுன்னா துணை சொல்லுவாங்க ஆஃபீஸர் பேரர் போர்டிஸ் பிரசிடென்ட் ஆர் வைஸ் பிரசிடென்ட் தலைவர் ஆர் துணைத் தலைவர் ஓகேங்களா அடுத்தது ஐம்பத்தேழாவது கொஸ்டின் தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் எந்த பிரிவு நிர்வாக குழு உறுப்பினரை தகுதியின்மை மற்றும் நீக்குதல் குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் முப்பத்தாறு சொல்லியிருப்பாங்க ஸோ எந்த பிரிவுனா முப்பத்தாறு இதில் ஒரு ஆன்சர்ஸ் இருக்கும் தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இருக்கிறது இப்போ வந்து பின்பற்றிட்டு வரும் எந்த விதினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் கொண்டு வரப்பட்ட விதி தான் இப்போ வந்து இப்போ நடைமுறையில் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ என்னென்னா நிர்வாகக்குழு உறுப்பினர் தகுதியும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எந்த பிரிவுனா பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழுக்கு பார்த்தீங்கன்னா சரியான பதில் என்னென்னா முப்பத்தி ஆறு தான் சரியான பதில் அடுத்த ஐம்பத்தெட்டாவது கொஸ்டின்ஸ் போயிடுவோம் தமிழ்நாடு கூட்டுவுச் சங்கலின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு நூற்றி எண்பத்தி ரெண்டு என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஐம்பத்தெட்டாவது கொஸ்டின்ஸ்க்கு வந்து சரியான பதில் ஆப்ஷன் ஏ கட்டளைகளை பிறப்பிக்க அரசுக்கு அரசுக்குள்ள அதிகாரம் அடுத்து ஐம்பதாவதாவது கொஸ்டின்ஸ் போயிடுவோம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் எந்த பிரிவில் கூட்டுறவுச் சங்கங்கள் பொது அதிகார அமைப்பின் கீழ் வராது என தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது அதிகார அமைப்பின் கீழ் வராது அப்படின்னு வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது எந்த பிரிவின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி பிரிவு டூ ஹச் ஓகேங்களா இதுதான் சரியான பதில் ஆப்ஷன் சி தான் சரியான பதில் ஓகேங்களா அடுத்து அறுபதாவது கொஸ்டின்ஸ் போயிடுவோம் அரசியல் அமைப்பு தொண்ணூத்தி ஏழாவது திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி படி அதிகபட்சமாக எத்தனை உறுப்பினர்கள் நிர்வாக குழுவில் இசையுடன் சேர்த்துக் கொள்ளலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டு பேர் ஓகேங்களா ரெண்டு தான் சரியான பதில் அடுத்து அறுபத்தரெண்டாவது கொஸ்டின் போயிருவோம் கூட்டுறவு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிதியினை பராமரிப்பது யார் கேட்டிருப்பாங்க தமிழ்நாடு மாநில கூற்று ஒன்றியம் தான் வந்து ப பராமரிச்சிருப்பாங்க தமிழ்நாடு ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் யூனியன் ஓகேங்களா அடுத்து அறுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பதிவு செய்யப்பட்ட சங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் திட்டத்திற்கு ஒப்புதல் அளிப்பது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யாருனா பொதுப்பேரவை ஜென்ரல் பாடி தான் வந்து ஒப்புதல் அளிப்பாங்க பதிவு செய்யப்பட்ட சங்கத்தின் வரவு செலவு திட்டத்திற்கு பொது பேரவை தான் வந்து இது பண்ணுவாங்க அறுபத்தி மூணாவது கொஸ்டின் போயிடுவோம் கீழ்கண்டவற்றில் எந்த ஆவணம் பதிவு பெற்ற கூட்டுறவு சங்கத்தில் நிரந்தரமானது அப்படின்னு கேட்டிருக்காங்க எதுனா தீர்மான புத்தகம் தான் இந்த தீர்மான புத்தகம் தான் நிரந்தரமானது ஓகேங்களா அறுபத்தி நாலாவது கொஸ்டின் இந்திய தேசிய கூட்டுறவு ஒன்றியம் அமைந்துள்ள இடம் நேஷனல் கோஆப்ரேட்டிவ் யூனியன் ஆஃப் இந்தியா எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க அறுபத்தி நாலு எங்கன்னா புதுடெல்லி தான் மேக்ஸிமம் வந்து புதுடெல்லி தான் எல்லாமே இருக்குது அடுத்த அறுபத்தஞ்சாவது கொஸ்டின் தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கலின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் எந்த பிரிவு மேல்முறையீடு மற்றும் சீராய்வு ஆணைக்கு எதிராக மறுஆய்வு மனு செய்யலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க அறுபத்தஞ்சுக்கு சி நூற்றி ஐம்பத்தி நாலு ஸோ தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கலின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் எந்த பிரிவு மேல்முறையீடு மற்றும் சீராய்வு ஆணைக்கு எதிராக மறுஆய்வு மனு செய்யலாம் என குறிப்பிடப்பட்டதுனால் நூற்றி ஐம்பத்தி நாலு தான் சரியான பதில் அடுத்த அறுபத்தாறாவது கொஸ்டின்ஸ் வந்து போயிடும் சங்கத்தின் நிர்வாக குழுவை கலைப்பதற்கு பின்வரும் எந்த காரணத்தையும் குறிப்பிட இயலாது ஸோ இந்த காரணத்துல இருந்து குறிப்பிடலாம் நீ சங்கத்தை கலைக்க முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ அறுபத்தாறாவதுக்கு வந்து சரியான பதில் என்னென்னா ஆப்ஷன் சி சங்கத்தில் அரசின் பங்குத்தொகை ஏதும் இல்லாமல் இருதில்லை அதனால் வந்து நான் நிர்வாக குழுவை கலைக்கிறேன் அப்படின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது ஓகேங்களா அறுபத்தி ஏழாவது கொஷின்ஸ் வந்து போயிடுவோம் தமிழ்நாடு கூட்டுறவு சங்கலின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு ரெண்டில் அடங்கியுள்ள கருத்துக்கள் எதை பற்றியது அப்படின்னு கேட்டிருக்காங்க பதிவான சங்கத்தின் துணை விதிகள் திருத்தத்தை பற்றியது ஆப்ஷன் பி தான் சரியான பதில் அறுபத்தி எட்டாவது கொஸ்டின் எந்த காரியத்திற்கு கூட்டுறவுச் சங்கங்களின் பொதுநல நிதியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி மதச்சார்பண் சார்பான போதனைக்கு வந்து பயன்படுத்தக்கூடாது அறுபத்தி மத கொஸ்டின் போடுவோம் தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் எந்த பிரிவு அழைப்பானை மூலம் சாட்சிகளை வரவழைக்க ஆவணங்களை பெற அதிகாரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க எழுபதுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி தான் சரியான பதில் எந்த பிரிவுனா நூற்றி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் இயற்றப்பட்ட முதல் கூட்டுறவு சட்டம் சங்கங்களை இவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்வாறுனா கிராமம் மற்றும் நகரம் அப்படின்னு வகைப்படுத்துவாங்க ஸோ ரூரல் அண்ட் அர்பன் எழுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் சென்னை மாவட்டத்திற்கான மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையத்தின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க எழுவத்தி பார்த்தீங்கன்னா இது அப்படித்த கொஸ்டின் யாருன்னா சென்னை மண்டல கூடுதல் பதிவாளர் ஓகேங்களா எழுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு விதி படி வைப்புகள் பெறும் சங்கமானது ஆனது பேணும் நீர்ம ஆதாரத்தின் அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மொத்த வைப்பீடு தொகையில் இருபத்தஞ்சி சதவீதம் ஓகேங்களா எழுபத்தி மூணாவது போயிடும் கடை மற்றும் நிறுவன சட்டத்தின்படி எந்த வயதுக்குட்பட்ட சிறுவர்களை கடைகளில் வேலைக்கு பணியமர்த்துவதை தடை செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் ஓகேங்களா எழுபத்தி நாலாவது கொஸ்டின் போனஸ் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி படி வழங்கப்பட வேண்டிய குறைந்தபட்ச போனஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏ எட்டு புள்ளி முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஓகேங்களா அடுத்தது எழுபத்தஞ்சாவது அஞ்சாவது கொஸ்டின் பனிக்கொடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டின்படி கீழ்கண்டவுற்றில் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க எது தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிக்கொடை தொகையை எந்த ஒரு பாக்கிக்காகவும் பிடித்தம் செய்யலாம் அப்படின்றது தான் தவறு பனிக்கொடை பெறுவதற்கு ஒவ்வொரு பணியாரும் பணியாளரும் எத்தனை ஆண்டுகள் தொடர்ச்சியாக பணியாற்ற வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க எழுபத்தை ஆருக்கு வந்து சரியான பதில் டி ஐந்து வருடம் வந்து பணியாற்றணும் ஓகேங்களா அடுத்தது எழுபத்தி ஏழு இந்திய தொழில் தகராறு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் இன் டு ஃபோர்ஸ் ஃப்ரம் த இயர் எந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தான் சரியான பதில் அடுத்து எழுபத்தி எட்டாவது ஒரு மாநிலத்தில் தொழிலாளர் நீதிமன்றத்தை அமைக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது யாரிடம் உள்ளதுன்னா மாநில அரசு யார்ட்ட இருக்குன்னா மாநில தான் இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட்டு அடுத்து எழுபத்தொம்பதாவது கொஸ்டின் போயிடுவோம் இந்தியாவின் மிகப்பெரிய உர கூட்டுறவு நிறுவனம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எதுனா இஃப்கோ இஃப்கோ தான் மிகப்பெரிய உரக்கூட்டுறவு நிறுவனம் ஸோ ஓகேங்களா இஃப்கோ கிரிஃப்கோ ரெண்டுமே வந்து உர கூட்டுறவு நிறுவனம் பாமினிலாம் இருக்குது ஸ்பிக்கு ஸோ மிகப்பெரிய உரக்கூட்டுறவு நிறுவனம் இஃப்கோ ஓகேங்களா அடுத்தது எண்பதாவது கொஸ்டின் சர்வ் நிறுவனத்தின் நிர்வாக அலுவலகம் அமைந்துள்ள விடம் அந்த நிர்வாக அலுவலகம் எங்கே இருக்குன்னா குன்னூரில் அமைஞ்சிருக்கு ஸோ இது வந்து நீலகிரி மாவட்டத்தில் இருக்க குன்னூரில் வந்து இன்கோசர் அமைஞ்சிருக்கு தான் வந்து ரேஷன் ஜா கடைக்குலாம் வந்து டீ தூள் வந்து க எல்லாமே வந்து வழங்குறாங்க ஓகேங்களா இது ஃபுல்லாக வந்து படிச்சுக்கோங்க வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னு கமெண்ட் செக்ஸில் தெரிவிங்க இன்னும் அடுத்த வீடியோ வந்து நம்ம கூடிய விரைவில் பார்ப்போம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுங்க டெஸ்பேஜில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா இது வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மொத்தமாக இரநூத்தி நாற்பத்தி மூணு செட் ஆஃப் கொசின்ஸ் ஏர் கொசின்ஸ் இருக்குது அதையும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வெறும் டூ தௌசண்ட்ஸ் பே பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் சிக்ஸில் தெரிவிங்க வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கொடுக்குறோம் அதிலேயே உங்கள் டவுட்ஸ் கேட்கலாம் நன்றி வணக்கம்